அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம ஆட்டுக்கால் பாயாவோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாயா வந்து ரெண்டு டைப்பில் வைப்பாங்க. ஒன்று வந்து தேங்காய் பச்சை மிளகாய் மட்டும் யூஸ் பண்ணி வெள்ளைக்குருமா மாதிரி வைப்பாங்க. இது நான் இப்போ வைக்க போகிறது வந்து நம்ம மட்டன் குழம்பு மாதிரியே இருக்கும், ஆனால் வந்து டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் வச்சிடலாம். இது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயாக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்தேன். அதே மாதிரி மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கிறேன். எங்கள் பாப்பாவுக்கு பாயெல்லாம் பிடிக்காது, அதனால் நான் மத்தியானம் வந்து பிரியாணி பண்ணியிருந்தேன். ஸோ இது அது வந்து டின்னருக்கு கொடுத்தேன் அவங்களுக்கு. இது தான் நாங்கள் வாங்கிட்டு வந்த பாயா. இது வந்து ஒரு அரை கிலோ முக்கா கிலோ அந்த ரேஞ்சில் இருக்கும். இதை ஒரு மூணு நாலு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கங்க. இப்போது பாயாவை வேக வச்சிடலாம். ஒரு குக்கரில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு மூணு பேலி மட்டும் போடுறேன் நான். அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிட்டுருக்க டைமில் வந்து மசாலா ரெடி பண்ணிடலாம். நான் இங்கே வந்து தேங்காய்க்கு ஃப்ரோசன் தேங்காய் யூஸ் பண்ணுறேன். ஃப்ரோசன் தேங்காய் ஒரு முக்கால் கப்பு எடுத்துக்கிறேன். இதை மைக்ரோவேவில் ஒரு 30 செகண்ட்ஸ் வச்சோன்னா டீஃப்ராஸ்ட் ஆயிரும். வெங்காய தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். இப்போது நம்ம கல்வி வச்சுருந்த பாயாவை போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க. இதில் வந்து தேவையான அளவு மஞ்சள் தூள், உப்பு, 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் நான் போடுறேன், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இங்கே 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா பாயா மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு ப்ரெஷர் குக் பண்ணிடுங்க. மட்டன் வேக வைக்கிறதோட இது டபுள் த டைம் எடுக்கும். ஸோ நல்லா வேகட்டும். நான் வந்து ஒரு 5-6 விசில் விட்டுட்டு ஸ்லோலையே வச்சிட்டேன். 20-30 மினிட்ஸ் ஸ்லோவில் வச்சு வேக வச்சேன். இப்போது ஒரு மிக்சி ஜாரில் வந்து 1/4 கப்பு தேங்காய் எடுத்துக்கிறேன். அதில் 1 டீஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சம் பட்டை, ஒரு 4-5 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி, ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் வெங்காயம், ஒரு 3 பூண்டு, இதெல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. பாப்பா வந்து பிரியாணி சாப்பிட முடியாமல் வச்சுட்டாங்க. எல்லோரும் மாதிரியும் நானும் அதை ஃபினிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன். அன்றைக்கி கடைக்கு போயிட்டு வரையில் வந்து தக்காளி வாங்கிட்டு வந்தோம். இது மாதிரி தக்காளி வந்து வைனில் இருக்கும். இதை வந்து இப்படி நான் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவேன். பாயா வெந்துட்டுருக்கிற அந்த சைடு கேப்பில் இவ்வளோ வேலை முடிக்க முடிஞ்சுது அன்றைக்கி. ஃப்ரிட்ஜில் முன்னாடி இருந்த பழைய தக்காளி எல்லாம் எடுத்து ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு இது புது தக்காளி பின்னாடி வைக்கிறேன். பொறுமை இல்லாமல் குக்கர் விசில் போச்சான்னு பார்த்தேன். இன்னும் விசில் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும்.
அப்பாடா விசில் போயிடுச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா பாயா வெந்திருந்தது. நான் ஒரு 7-8 விசில் வச்சுட்டு ஸ்லோவில் ஒரு 20-30 மினிட்ஸ் வச்சுட்டேன். ஸோ நல்லா வெந்திருந்தது, அந்த எண்ணெயெல்லாம் வெளியில் வந்துடுச்சு பாருங்கள். இப்போ பாயா நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி வந்து இப்படி கையால் மேஷ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் நம்ம தேங்காயில் எல்லாம் மசாலாலாம் போட்டு அரைச்சோம் இல்லையா, அதையும் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு ஸ்லோவில் வச்சு ஒரு 7-10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். ஸோ பாயா ரெடி ஆயிரும். இந்த டைமில் வந்து உப்பு பார்த்துக்கோங்க, எனக்கு உப்பு பத்தலை, நான் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். பாயா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் என்னென்னா தோசை இட்லி தான். அதுவும் வந்து தோசை இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் பாயா கம்ப்ளீட்லி ரெடி ஆயிடுச்சு. நல்லா இருந்தது அன்னைக்கு டேஸ்ட்டு, ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.